இந்த காலை தியான பாடத்திற்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதி ஆதி ஆகமம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் நான் அதை வாசிக்கிறேன் கவனியங்கள் ஆதி ஆகமம் முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் இந்த சிறிய வசனத்தில் நான்கு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று சிருஷ்டித்தார் என்ற பதத்தை பார்க்கிறோம் வானத்தையும் பூமியும் என்ற ஒரு பதத்தை பார்க்கிறோம் தேவன் என்ற ஒரு பதத்தை பார்க்கிறோம் அடுத்ததாக ஆதியிலே என்ற ஒரு பதத்தை பார்க்கிறோம் இந்த நான்கு வார்த்தைகளையும் நாம் கவனிக்கலாம் அதனுடைய ஆழங்களை கவனிக்க தெய்வன் நமக்கு உதவி செய்வாராக சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வேதாகமம் நாம் காண்கிற இந்த உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது படைக்கப்பட்டது என்பதை சொல்லுகிறதாக இருக்கிறது படைக்கப்பட்டதா எப்படி உருவாயிற்று என்று சொல்லி விவாதிப்பதில்லை வேதாகமம் பதிலாக சிருஷ்டித்தார் என்று சொல்லி திட்டவட்டமாக இந்த உலகம் எப்படி உருவாயிற்று என்பதை சொல்லுகிறதாக இருக்கிறது அப்படியானால் இந்த உலகம் படைக்கப்பட்டது திட்டமிட்டு வடிவமைத்து அதை மிகவும் அழகாக படைத்தார் ஒருவர் இந்த உலகம் அழகாக ஞானத்தினால் உருவாக்கப்பட்டதென்றுதான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறதாக இருக்கிறது இது தானாக உருவாகவில்லை பரிணாம வளர்ச்சியினாலே உருவாகவில்லை வெடித்து சிதறியதுனாலே ஒரு வடிவத்தை இந்த உலகம் பெறவில்லை பதிலாக ஞானமுள்ள ஒருவர் திட்டமிட்டு வடிவமைத்து அதை மிகவும் அழகாக நேர்த்தியாக படைத்திருக்கிறார் உலகம் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக மிக ஞானமாக ஞானமுள்ள ஒருவராலே படைக்கப்பட்டது என்பதை நாம் கண்கூடாக பார்க்க முடியும் இதை யார் படைத்தது என்றும் இந்த வசனமானது நமக்கு தெளிவாக சொல்கிறது தேவன்தான் படைத்தார் என்று சொல்லி இந்த வசனத்திலே பார்க்கிறோம் தெய்வம் யார் என்று சொல்லி கேள்வி கேட்போமானால் யோவான் முதலதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை என்று சொல்லி பரிசுத்த வேதாம் சொல்கிறது உண்மைதான் தெய்வத்தை ஒருவனும் பார்த்ததில்லை ஒரு காலும் பார்த்ததில்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் தெய்வத்தை பார்க்காததினாலே தெய்வத்தை நம்ப மறுக்கும் ஒரு கூட்டத்தார் தெய்வன் இல்லை என்று சொல்லி சொல்லுகிறார்கள் ஆனால் தெய்வன் தான் படைத்த இந்த உலகத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் தன்னை காண்பித்து கொண்டே இருக்கிறார் என்றுதான் பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிறது சங்கீதம் பத்தொன்பது முதல் வசனத்தை வாசிக்கிறேன் கவனியுங்கள் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது என்று சொல்லி தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டது என்பதை வானங்கள் கொண்டிருக்கிறதாம் ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது இரண்டாம் வசனத்தில் பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறதாம் அதாவது தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அது பேசிக்கொண்டே இருக்கிறதாம் ஆனால் மூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை என்று சொல்கிறார் இயற்கை பேசுவதில்லை அதுக்கு வார்த்தை இல்லை என்பது உண்மைதான் ஆனால் அது பேசிக்கொண்டே இருக்கிறது என்னை பார் என்னை படைத்தவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி அது சொல்லிக் கொண்டிருக்கிறதா நான்காம் வசனத்தில் வாசிப்போமானால் ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆம் பூமியின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் படைக்கப்பட்டவைகள் படைத்தவரின் மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது படைத்தவரின் மேன்மையை பேசிக்கொண்டே இருக்கிறது என்றுதான் பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறதாக இருக்கிறது தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் உலகத்தை பார்த்தால் அறிந்து கொள்ள முடியும் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி அறிய வேண்டுமானால் அவர் படைத்தவைகளை கவனிப்போமானால் அறிந்து கொள்ள முடியும் தேவன் எவ்வளவு ஞானமுள்ளவர் என்பதை அறிய வேண்டுமானால் அவர் படைத்ததை நோக்கினால் அறிந்து கொள்ளலாம் தேவன் அன்புள்ளவர் என்பதையும் படைத்தவைகளின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும் மனிதனுக்காக எல்லாவற்றையும் படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனிதனுக்கு என்னென்னலாம் தேவை என்பதை அறிந்தவர் மனிதன் சந்தோஷமாய் வாழ்வதற்காக அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் படைத்திருக்கிறார் அவருடைய அன்பை தன்னுடைய படைப்பிலே அவர் காண்பித்திருக்கிறார் என்பதுதான் உண்மையாகும் ஆம் தெய்வத்தை அறிந்து கொள்ள முடியும் என்பதுதான் வேதம் சொல்லுகிற உண்மை ரோமர் முதலாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமானால் தேவனால் படைக்கப்பட்ட இந்த உலகமானது தெய்வத்தின் மேன்மையை சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி ரோமர் முதலாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் ஆதலால் போக்குச் சொல்ல இடமில்லை என்று சொல்லி தெளிவாக வேதவசனம் சொல்கிறது காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் என்பவைகள் கண்களினால் பார்க்க முடியாத தெய்வத்தின் வல்லமையும் தெய்வத்தின் தன்மையையும் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகள் தெளிவாக சொல்லிக்கொண்டே இருக்கிறதாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே தெளிவாக காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதாம் போக்கு சொல்ல இடமில்லை என்று சொல்லி பரிசுத்த வேதாம் சொல்கிறது தெய்வத்தை காண முடிகிறதில்லை என்பது உண்மைதான் மோசை ஒரு முறை தெய்வத்தை காண வேண்டும் என்று சொல்லி விரும்பினான் ஆண்டவரே என்னுடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் என்று சொல்லி மோசையை கேட்ட பொழுது ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறார் என்னை கண்டு ஒருவனும் உயிரோடு இருக்க முடியாது என்று சொல்கிறார் ஆம் தெய்வத்தின் மகிமையை கண்டு மனிதன் உயிரோடு இருக்க முடியாது அவன் செத்து போவான் தெய்வன் தன்னுடைய மகிமையை மறைத்திருக்கிறான் நாம் சாதாரணமான நம்முடைய கண்களாலே பார்க்க முடியாது ஆனால் அவருடைய மகிமையின் மகத்துவத்தை அவரால் படைக்கப்பட்ட இந்த இயற்கையானது சொல்லிக்கொண்டே இருக்கிறதாம் அந்த தேவன்தான் இந்த உலகத்தை படைத்தார் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆதியாகமும் முதலாவது அதிகாரம் வசனத்திலே மூன்றாவது காரியமாக தேவன் எவைகளை படைத்தார் என்றும் பாசிக்கிறோம் வானத்தையும் பூமியையும் என்று சொல்லி தமிழிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆங்கிலத்திலே ஹெவன்ஸ் அண்ட் எர்த் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தாராம் வானங்கள் என்பது பண்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது பூமி என்பது ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் பரிசுத்த வேதாமத்திலே கூட மூன்று வானங்களை பற்றி நாம் வாசிக்கிறோம் முதலாவது வானம் நானும் நீங்களும் பார்க்கிற பயன்படுத்துகிற வானமாக இருக்கிறது மூன்றாவது வானம் தேவன் வாசம் பண்ணுகிற இடமாக இருக்கிறதுன்னு சொல்லி பிரசுத்த வேதாம் சொல்லுகிறது அப்போஸ் நான் பவுல் கூட மூன்றாம் வானம் வரைக்கும் ஏறினேன் மனுஷனால் புரிந்து கொள்ள முடியாத பாஷைகளை பேசுகிறதை நான் கேட்டேன் என்று சொல்லி பரலோகத்தை கண்ட யோவானும் குறிப்பிடுகிறார் பவுலும் அதை குறிப்பிடுகிறவராயிருக்கிறார் இடையிலே இருக்கிற ஒரு வானமானது யாராலே பயன்படுத்தப்படுகிறது என்று சொல்லி வேதாந்தலை கவனிப்போமானால் எபேசியர் ஆறாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது அசனத்தில் அதை நான் பார்க்க முடியும் எப்படியெனில் மாம்சத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி பரிசுத்த வேதாம் சொல்கிறது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தேவனோடு கூட இருந்த லூசிஃபர் தேவனுடைய சமூகத்திலே உலாபம்படியாக படைக்கப்பட்ட அவன் தேவனுக்கு ரோதமாக பாவம் செய்த பொழுது தேவனுடைய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டான் அவன்தான் இந்த இரண்டாம் வானத்தை ஆளுகை செய்ய ஆரம்பித்தான் அது அவனுடைய கூடாரமாக மாறிற்று ஆனால் வெளிப்படத்தின் விசேஷத்தில் மறுபடியும் நாம் வாசிப்போம் வெளிப்படத்தில் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது உலகமனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சருப்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் இது எப்பொழுது என்று சொன்னால் கடைசி யுத்தத்தின் போது பிசாசு இரண்டாம் ஆனத்திலிருந்தும் பூமிக்கு தள்ளப்படுகிறவனாக இருக்கிறான் முதலாவதாக தேவனுடைய சமூகத்திலிருந்து தள்ளப்பட்டான் இரண்டாம் ஆனத்தை அவன் ஆளுகி செய்ய ஆரம்பித்தான் இரண்டாம் மானத்திலிருந்து இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறான் கடைசி யுத்தத்தின் போது அவன் இரண்டாம் ஆனத்திலிருந்தும் கீழே தள்ளப்பட்டு கடைசியாக நரகத்திலே தள்ளப்படுகிறவனாக இருப்பான் என்பதுதான் பரிசுத்த வேதாம் சொல்கிறது வானங்கள் தேவனால் படைக்கப்பட்டது ஒரு நாளிலே மூன்றுமே தேவனுடைய ஆளுகை கீழாக வரும் என்பதிலே சந்தேகமில்லை பூமியையும் தேவன் படைத்தாராம் தேவன் முதலாவதாக படைத்தபோது வானங்களையும் பூமியையும் படைத்தார் பூமியின் துணைக்கோள்களை படைத்ததாக சொல்லப்படவில்லை காரணம் என்னவென்று சொன்னால் நான்காம் நாளில்தான் பூமிக்கு தேவையான பெரிய சுடர்களையும் சிறிய சுடர்களையும் தேவன் உண்டாக்குகிறவராக இருக்கிறார் ஆனால் தேவன் முதலாவதாக படைத்த பொழுது வானங்களையும் பூமியையும் படைத்தார் அந்த பூமிதான் தான் வெறுமையாய் இருந்தது சொல்லி இரண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் பூமியை அதன் பின்பதாக தேவன் மனுஷன் வாழக்கூடிய கூடாரமாக மாற்றுகிறவராயிருக்கிறார் அவர் படைத்த பொழுது அது வெறுமையாய்தான் இருந்தது மனுஷன் வாழக்கூடிய ஒரு இடமாக இல்லை ஆனால் தேவனுடைய திட்டமோ அது மனுஷன் வாழும் ஒரு இடமாக படைக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஆனால் முதலிலே தேவன் படைத்த பொழுது வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இன்றைக்கு பார்க்கிற இந்த அழகான பூமி தேவன் அது பின்பதாக மனுஷனுக்காக மனுஷன் வாழும்படியாக படைக்கப்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது மூன்று காரியங்களை பார்த்து விட்டோம் நாம் பார்க்கிற இந்த உலகம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது அது தானாய் உண்டாகவில்லை இரண்டாவது யார் அதை படைத்தது என்று சொன்னால் தேவன் என்று சொல்லி வாசிக்கிறோம் தெய்வத்தை ஒருவனும் கண்டதில்லை என்பது உண்மைதான் ஆனால் அவரால் படைக்கப்பட்ட சிருஷ்டிப்பு அவரை மனிதனுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது அவரை அவன் அறிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்பதை வேதாகம சொல்கிறது மூன்றாவதாக தேவன் எவைகளை படைத்தார் என்று சொல்லி பார்த்தால் வானங்களையும் பூமியையும் அவர் சிருஷ்டித்தாராம் எப்பொழுது படைத்தார் என்று சொல்லி நான்காவது காரியத்தையும் நாம் இந்த முதலாவது வசனத்திலே கவனிக்கிறோம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி ஆதி என்ற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆதி என்று சொன்னால் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக என்று சொல்லி நாம் சொல்ல முடியாது ஆதி என்பது யோவான் முதலதிகாரம் முதல் வசனத்திலே வாசிக்கிறோம் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்தது அந்த வார்த்தை இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் அதேபோல போல் யோவான் முதலதிகாரம் முதலாவது வசனத்திலே ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினால் கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லி அந்த வசனத்திலும் குமாரனை பற்றியே யோவான் எழுதுகிறவராக இருக்கிறார் ஆம் தேவன் மட்டும்தான் ஆதியில் இருந்தவர் எதுவுமே படைக்கப்படாத ஒரு காலமாய் அது இருக்கிறது தேவன் மட்டுமே அப்பொழுது வாசம் பண்ணினார் அப்பொழுதுதானே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறதாக இருக்கிறது ஆதியிலே தேவன் அதை சிருஷ்டித்தார் மனிதன் படைக்கப்படுவதற்கு முன்பதாக மனிதனுக்காக இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பதாக தேவன் முதலாவதாக வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி இந்த முதலாவது வசனம் சொல்லுகிறது தேவன்தான் சிருஷ்டித்தார் என்பதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம் இது தானாய் உண்டாக்கப்படவில்லை தேவனுடைய ஞானத்தினாலே இந்த உலகமும் வானமும் உண்டாக்கப்பட்டது படைக்கப்பட்டது இன்றைக்கும் தேவனுடைய ஞானத்தை அவருடைய சிருஷ்டிப்பிலே நாம் காண முடியும் அப்படிப்பட்ட தேவனை தான் பரிசுத்த வேதாகமும் இருக்கிறது அவரே ஞானமாக இருக்கிறார் அவருடைய வார்த்தையே ஞானமாக இருக்கிறது அந்த ஞானத்தினால்தான் இந்த பரிசுத்த வேதாகமும் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டதாக இருக்கிறது இது எல்லா காலத்திற்கும் போதுமான இருக்கிறது அது இன்றைக்கு நம்முடைய கையிலே இருக்கிறது அதை நாம் படிக்க வேண்டும் படித்து இந்த வேதாந்தின் தெய்வனை அறிந்து கொண்டு அந்த நித்திய பாதையிலே நானும் நீங்களும் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசிர்வாதமானதாக தெய்வன் நமக்காக வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக இந்த வார்த்தைகள் வழி வழிநடத்தும் என்பதிலே சந்தேகமில்லை தெய்வன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்